ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் 1980 ஒருதலை ராகம் அப்படின்னு வந்து அசத்துன திரைப்படம் தாங்க. இதுல நடிச்ச ஆக்டர் சங்கர், இதுல நடிச்ச நடிகை ரூபா எல்லாம் அப்போ ரொம்ப பிரபலம். நடிகை ரூபாவை பார்த்து அடைச்ச சொல்லி தொலையும் லவ் அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள்லாம் பேசுற லெவலுக்கு போன இந்த படம் ஒருதலை ராகம். இதை இயக்கியது வந்து டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ராஹிம் சொல்லுவாங்க, அந்த கசமுசாக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்த படத்துல வர பாடல்கள் அனைத்தையுமே டி ராஜேந்தர் தான் இசையமைச்சு சூப்பர் வந்து பாடவும் செஞ்சிருப்பாரு. அதே சமயம் வந்து அட்டகாசமான சிங்கிள்ஸ் தான் விட்டாரு. அதாவது இந்த படத்துல முக்கியமா ஒன்னு சொல்லணும், ஒருதலை காதல் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி டூயட்டே இருக்காதுங்க. இதுல நடிச்ச ரூபா அப்போ அவங்களுக்கு வயசு 20, 1980 இப்போ அவங்களுக்கு வயசு 63 ஆகுது. 1960 பிறந்த இவங்க அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒருதலை ராகத்தை மிஞ்ச முடியாதுன்னே சொல்லலாம். இப்போ அவங்க இன்னும் நிறைய சீரியல்ஸ் அப்பப்போ படங்கள் அப்படின்னு ஜாலியா நடிச்சுக்கிட்டு இன்டர்வியூஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் பூராவுமே நான் லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியலைன்னுட்டு தவிச்சுக்கிட்டே வருவார் ஆக்டர் சங்கர் இந்த படத்தில். அவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த வயசில் பார்த்ததுனாலேயோ என்னமோ ரொம்ப பரிதாபம் கிடைச்ச இந்த கேரக்டர் வந்து சங்கர். இந்த இவர் வந்து தமிழில் அதுக்கப்புறம் ரொம்ப ஜொலிக்கலைனாலும் நிறைய மலையாளத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் நடிக்கும்போது அவருக்கு வயசு 20. 1960 பிறந்த இவர் இவருக்கு இப்போ வயசு 63. இன்னும் நிறைய மலையாள படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இன்னும் செம்மையா தன்னை நல்லாவே பாதுகாத்துக்கிட்டு வராருன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய மலையாளத்தில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காரு. இந்த ஒருதலை ராகம் படத்தில் நடித்த இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம டி ராஜேந்தர் ஒய்ஃப் உஷா ராஜேந்தர் தான். அப்போ உஷாங்கிற பேரில் வந்தாங்க. 1960 பிறந்த இவங்க அப்போ நடிக்கும்போது வயசு 20, இப்போ 63 வயசாகுது. சிம்புவுக்கு அம்மா இவங்க எக்கச்சக்கமாக பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியாக இருக்காங்க லைஃப்பில். ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் எனக்கு இந்த படத்தில் உஷா. அவ்வளவு அருமையாக நடிச்சிருப்பாங்க கூட. இன்றைக்கும் இந்த படத்தில் வாசமில்லா மலர் இது கேட்டால் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இதில் உள்ள அவ்வளவு பாடல்களுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்ததுக்கு முழுக்க 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 டி ராஜேந்தர்னா அதுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. இந்த படம் எடுத்தப்போ அவருக்கு வயசு 25. 1955 பிறந்த இவர் இப்போ வயசு 68. அட்டகாசமாக சிம்பு அப்படிங்கிற ஹீரோவை கிரியேட் பண்ணி நம்மளுக்கெல்லாம் அட்டகாசமாக கொடுத்த இந்த டி ராஜேந்தர் இன்னும் ஜாலியாக ஜம்முன்னு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த ஒருதலை ராகம் படத்தில் ஜாலியாக விஷயம் சொல்லியிருப்பாரு டி எம் சவுந்தரராஜன். அதாவது நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு பாடிட்டாராம், அதுலேருந்து அவருக்கு அதுக்கப்புறமா சான்ஸே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இந்த படம் எடுக்கும்போது அவருக்கு வயசு 57. நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. 1923 பிறந்த இவர் 90 வயதில் இறைவனடி அடைஞ்சிட்டாருங்க. ஆனால் இவர் பாடின பாடல்கள்லாம் அந்த சோகம் ததும்புற பாட்டை இன்றைக்கும் நம்ம யாருமே மறக்க முடியாது இல்லையா. இந்த படத்தில் வர இன்ட்ரோ சாங்கான கூடையில கருவாடு பாட்டை யாருமே மறக்க முடியாதுங்க. அதில் நிறைய ஹீரோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் ரவீந்தர், தியாகு, சந்திரசேகர் அப்படின்னு. சந்திரசேகரை மறக்கவே முடியாது. நிறைய புரோட்டகானிஸ்டாக வந்து நிறைய படங்களில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் 1956 பிறந்து இந்த படம் நடிக்கிறப்போ அவருக்கு வயசு 24. இப்போ 67 வயசாகுதுங்க. அவர் முக்கியமான ஒரு பார்ட்டியில் பெரிய ஆளாகவும் இருக்கார். நிறைய தடவை அவர் எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சிருக்காரு. இப்படி பாலிடிக்ஸ்லையும் சினிமாலையும் கலக்கின சந்திரசேகர் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதே போல சினிமாவை தவிர பாலிடிக்ஸில் கலக்கினது இன்னொருத்தர் தியாகுங்க. அவர் தியாகு வந்து இன்றைக்கும் ஜாலியாக பேட்டி கொடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த தியாகு வந்து 1958 பிறந்தவர். இந்த படம் நடிக்கும்போது அவருக்கு வயசு 22. ஆனால் இப்போ 65 வயசானாலும் அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு ஜம்முன்னு இருக்காருங்க. இந்த ஒருதலை ராகம் படத்தில் நல்லா டான்ஸ் ஆடி நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கின ரவீந்தர் பிற்காலத்தில் நல்ல ஒரு வில்லன் நடிகராகவும் மாறினார். அந்த ரவீந்தர் இந்த படம் நடிக்கும்போது வயசு 20. இப்போ அவர் 1960 பிறந்துட்டு இப்போ வயசு அவருக்கு 63. நல்லா ஜம்முன்னு இருந்துட்டுருக்கிறாரு. ஆனால் நிறைய படங்களில் அவர் இப்போ ஒன்றும் தலை காட்டுறதில்லைன்னே சொல்லலாம். இப்படி 1980 எடுத்த இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த பழைய நினைவுகள் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய என்பா லைஃப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு படத்தோடு வரேன். அது வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.